कुमार की जय। सर्वं योगिनां सुरत कुमारार्पणमस्तु। इनिमियान काले पुळुदु पुत्तम पुदिय नाळ 24 मणि नेरम ओरु पुनित नाळ श्री कृष्णन पिरंद नाळ। ஒரு முறை சனேகித்தர் வீட்டில் இருக்கும் பொழுது பகவான் சொன்னார், நான் தான் ராமனாய் வந்தேன், நான் தான் கிருஷ்ணனாய் வந்தேன், ஆனால் இந்த பிச்சைக்காரன் இதை சொன்னால் எல்லோரும் கல்லை விட்டு எறிவார்கள் என்றார். பிறகு பெரிதாக சிரித்தார். பிறகு என்னை பார்த்து சொன்னார், கிருஷ்ணர் ஒரு பெரிய மலையை தன்னுடைய சுண்டு விரலால் தூக்கி கோகுலத்தில் இருந்த அத்தனை பேரையும் காத்தார். இந்திரன் பெருமழையால் அவர்களை அழிக்க வந்தபோது இந்த பிச்சைக்காரனால் என்ன செய்ய முடியும்? கந்தலாடை பிச்சைக்காரன், அழுக்கு பிச்சைக்காரன், இவன் ஒரு பாவி, தன்னையே இவனால் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை, மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மலையை தூக்கி அதுவும் சுண்டு விரலால் தூக்கி பாதுகாக்க முடியுமா என்று பெரிதாக சிரித்து கொண்டே கேட்டார். அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய மலையை அவர் சதா தன்னுடைய சுண்டு விரலில் தூக்கி கொண்டு பக்தர்கள் அனைவரையும் எப்படி கண் இமையானது கண்ணை காக்கிறதோ அப்படி காத்து வருகிறார். நாம் நினைப்பதையெல்லாம் இவர் ஒரு நுண்ணிய நிலையில் செய்து வருகிறார். ஸ்தூலமாய் நமக்கு தெரியவில்லை. உடனே அதை நான் சொன்னேன், அதை ஸ்தூலமாய் கிருஷ்ணர் என்று என்ன செய்தாரோ அதை நுண்ணிய நிலையில் நீங்கள் செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். பக்தர்கள் அனைவரும் உங்களுடைய அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்கள் மேல் சதா ஒரு பெரிய மலையை தூக்கி எங்களை காத்து வருகிறீர்கள் என்று சொன்னவுடன் பகவானுடைய சிரிப்பு நின்றுவிட்டது. அவர் முகம் சிவந்து போயிற்று. ஒரு பேர் ஒளி அவருடைய கண்ணில் தோன்றியது. கையை உயிரை தூக்கி சிறிது நேரம் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். அந்த கிருஷ்ணர் எந்த சைத்தன்யம் கிருஷ்ணராய் வந்ததோ ராமராய் வந்ததோ அதே சைத்தன்யம் நமக்கு திவ்ய மங்கள ரூபத்தில் யோகி ராம்சரக்குமாராய் வந்து மிக எளிய முறையில் நம்முடைய பழகி நமக்கு அவருடைய கல்பத்தருவான நாமத்தை தந்து அருளி சென்றிருக்கிறார். அந்த நாமத்தில் அவர் பூரணமாக இருந்து வருகிறார். அந்த நாமத்தை ஒரு மணி நேரம் அவருடைய பேரருளால் எல்லோரும் கூடி சக்தி வாய்ந்த அவருடைய சன்னதியில் கூடி அதை சங்கீர்த்தனமாய் பாட முடிந்தது. அவை ஒவ்வொன்றும் நாமத்தாமரை. இந்த நாமத்தாமரைகளை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். பகவானை கிருஷ்ண சைத்தன்யமாய் நினைத்து இன்றைய புனித நாளை நாம் அவருடைய நாமத்திலும் அவருடைய நினைப்பிலும் செலவழிப்போம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். பகவான்,
நீங்கள் சொல்லியது போல் அன்று ஸ்தூலமாய் எந்த சைத்தன்யம் கிருஷ்ண வடிவை எடுத்து இந்த கோவர்தன மலையை தன்னுடைய சுண்டி விரலால் தூக்கி பெருமழை தாக்குதலிலிருந்து பாதுகாத்ததோ, அதே போல் இன்று கொரோனா மழை, கொரோனா ராட்சசன் ஒரு பெரிய பீதி அலைகளை கிளப்பிவிட்டு கொண்டிருக்கிறார். கடந்த 1.5 வருடங்களாக பல விதங்களில் மக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். சகஜ நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது, ஆனாலும் மக்கள் மனதில் உள்ள பயம் போகவில்லை. தங்கள் ஒருவரால் மட்டுமே இந்த உலகத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப முடியும். தாங்கள் அதை செய்ய வேண்டும், பெரும் கருணை கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தங்களிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மக்கள் மனதில் உள்ள பயம், துக்கம், சினம், பொறாமை, போட்டி உணர்வு எல்லாவற்றிலும் பேராசை, தற்பெருமை, இது எத்தனை 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 ராட்சசர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் வதம் செய்வதற்குத்தான் தாங்கள் நாம அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். இந்த யோகி ராம்சுரகுமார் நாம அவதாரம் எங்களுக்குள்ளே இறங்கி எங்களுக்குள் இருக்கும் ராட்சசர்களையெல்லாம் வதம் செய்ய வேண்டும். தாங்கள் கருணை என்னும் பெரும் குடையை எங்கள் மேல் தூக்கி வெளியே இருக்கும் கொரோனா போன்ற ராட்சசர்களையும் அதர்மம் என்ற ராட்சசர்களையும் வதம் செய்ய வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளையெல்லாம் தாங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டத்தை அழிக்க வேண்டும். களத்திலே இறங்கி ராப்பகல் பாராது, தங்களுடைய வசதிகளை சிறிதும் நினையாது, எத்தனையோ சவால்களுக்கும் துன்பங்களுக்கும் இடையே அயராது உழைத்து தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்ற உயிர்களுக்காக கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பல துறைகளிலிருந்து பல தொண்டர்கள் பெரிய தவத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். எல்லாவித நலனையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு அதை தூக்கி நிறுத்தி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அதற்கான வழிமுறைகளுக்கு தாங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தாங்கள் கல்ப தருவாய், சிந்தாமணியாய், காமதேனுவாய் எங்களுக்கு அளித்துள்ள அந்த திவ்ய மங்கள நாமம் யோகி ராம்சுரகுமார் என்பதை இடைவிடாது நாங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே கருவியாக, சிறந்த கருவியாக நாங்கள் செயல்பட்டு எங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள், நாங்கள் உதிர்க்கும் வார்த்தைகள், செய்யும் செயல்கள் அனைத்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். இதில் எங்களுடைய மனம் சிறிது சிறிதாய் தூய்மையாகி எங்களுக்கு இந்த பெரும் கருணை பேரானந்த நிலையும் கிட்ட வேண்டும். தங்கள் பேரருளால் மனம் முற்றிலும் தூய்மையாகி எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளை மட்டுமே பார்க்கும் அந்த பெருமனது எங்களுக்கும் வர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.